வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு மதுரை சோழவந்தான் குருவித்துறையில் உள்ள பெருமாள் கோயிலில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. அப்போது முளைப்பாறைகளை சுமந்து வந்து பெண்கள் வழிபாடு செய்தனர். இது குறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் குமார் வழங்கிட கேட்கலாம். குமார், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. மதுரை குருவித்துறை மிக பழமை வாய்ந்த வல்லப பெருமாள் கோவில் சொர்க்கவாச திறப்பு, ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம், முளைப்பாறை எடுத்து ஊர்வலமாக வந்த பெண் பக்தர்கள். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே குருவித்துறை கிராமத்தில் 2017 வல்லப பெருமாள் கோவில் ஐம்பொன் சிலைகள் திருடும் போது திருட்டை குறித்து அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் குருவித்துறை கிராம மக்கள் காவல்துறையினர் புகார் தெரிவித்த நிலையில் சோழவந்தான் காவல்துறையினர் சிலையை மீட்டு குற்றவாளிகளை கைது செய்தனர். சிலைகள் முழுவதும் சேதமடைந்ததால் கடந்த 6 ஆண்டுகளாக திருவிழா நடைபெறாமல் இருந்த நிலையில் மீண்டும் சிலைகள் சரி செய்யப்பட்டது. இந்த நிலையில் 6 ஆண்டு கழித்து திருவிழா நடைபெறுவதால் ஏராளமான கிராம மக்கள் பொதுமக்கள் சாமி தரிசனம் செய்ய குவிந்தனர். குருவித்துறை வைகை ஆற்றுக்கரையில் 1000 ஆண்டுகள் மிக பழமை வாய்ந்த சித்திர வல்லப பெருமாள் கோவில் உள்ளது. இக்கோவில் வைகுண்டா ஏகாதசி திருவிழாவை முன்னிட்டு காலையில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு பொதுமக்கள் அனைவரும் கோவிந்தா கோவிந்தா என்று கோஷங்களை எழுப்பினர். சாமி கோவிலிருந்து புறப்பட்டு குருவித்துறை கிராம வீதிகள் ஊர்வலமாக வந்தது. இதில் ஏராளமான பெண்கள் முளைப்பாறை எடுத்து கோவிலுக்கு ஊர்வலமாக சென்றனர். மதுரை சோழவந்தான் வாடிப்பட்டி அலங்காநல்லூர் திண்டுக்கல் நிலக்கோட்டை ஆகிய பகுதியிலிருந்து 1000 கணக்கான பக்தர்கள் பொதுமக்கள் இங்கு வருகை தந்து சாமி தரிசனம் செய்தனர். பிரியங்கா, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.